Hi friends, welcome to Joshima Samayal. இன்னைக்கு நாம கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் ஜோஷிமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பொதுவா வெண்டைக்காய் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இது வந்து வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாளே யூஸ் பண்ணிடணும், இல்லனா முத்தி போயிடும். இது முத்தி போகாம இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான். வெண்டைக்காய் வாங்குனதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நல்லா தடவி எடுத்துக்கோங்க ஈர இல்லாம. தடவிச்சதுக்கு அப்புறம் இத மாதிரி நுனிலையும் அடியிலையும் கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆனாலும் முத்தி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் திருப்பி எடுத்து கட் பண்ணும்போது வாஷ் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். அதை வாங்கி கொஞ்ச நாள்லேயே சீக்கிரம் உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். அது உதிராமல் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான். கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷாம்பு பாக்கெட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்புனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்ககிட்ட பழைய ஸ்க்ரப்பர் இருந்தாலும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும், சீக்கிரம் உதிர்ந்து போகாது. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மூணாவது டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வர எல்லா சில்வர் பாத்திரத்துலேயுமே அடியில் காப்பர் கோட்டிங் இருக்கும். இந்த பாத்திரத்தை வந்து நான் ஏற்கனவே அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணேன், அதனால் அடியில் கறி ஆகிடுச்சு. அந்த கறியை எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான், நம்ம யூஸ் பண்ணுற சமையல் உப்பு தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு அரை லெமன் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் இதை லெமனோடய தேய்ச்சிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஸ்க்ரப்பர் வச்சு கூட தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்க்கும்போது அடியில் இருக்கிற எல்லா கருப்புமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகி நல்லா வெள்ளையாகிடும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரொம்ப ரிமூவ் ஆகிடுச்சு. இதை நார்மல் வாட்டரில் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நாலாவது டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லார் வீட்டுமே நெய் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அடியில் கொஞ்சமாக நெய் இருக்கும், அது என்னதான் ஸ்பூன் வச்சு எடுத்தாலும் எடுக்க வராது. அது எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் வச்சு அதுக்குள்ளே இந்த பாட்டிலை உள்ளே வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா எல்லா நெய்யும் மெல்ட் ஆகி அடியில் வந்துடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு அந்த கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பாட்டிலை தலைகீழ கவுப்பாங்க அந்த கரண்டியில். அப்போ எல்லா நெய்யுமே உருகி வந்துடும். ஆனால் பாட்டில் வந்து ஷேப் மாறிடும், திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது அந்த பாட்டில். இதே மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா நெய்யும் தனியாக வந்துடும். இந்த பாட்டிலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பழைய ரசம் தான், நேற்று வச்ச ரசம். பொதுவாக ஒரு சிலருக்கு வந்து பழைய ரசம் பிடிக்காது. அது இது எப்படி புது ரசமாக மாற்றலான்றதான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் ரசம் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச ரசத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக நுரப்பொங்க கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இந்த ரசம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது, ஆனால் இது பழைய ரசன்றதே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக புது ரசம் மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஆறாவது டிப்ஸு, ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். பொதுவாக நம்ம பால் காய்ச்சும்போது அடியில் வந்து ஏடை தங்கும். அப்போ நான் கழுவுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் பால் சேர்த்திங்கன்னா அடியில் ஏடை படியாது, வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காமிக்கிறோம் பாருங்கள்.
பூத்ததுக்கு அப்புறம் அடியில பாக்கும்போது ஏடையே எதுவும் இருக்காது. இப்ப பாருங்க ஏடை எதுமே இல்ல. இப்ப வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஏழாவது டிப்ஸ், பொதுவாக நம்ம குழந்தைங்க எல்லார் வீட்லையுமே பிஸ்கெட் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே வச்சுருவாங்க. அதை அடுத்த நாள் சாப்பிடும்போது நமுத்து போயிடும் பிஸ்கெட்டு. ஆனால் குழந்தைங்க வந்து திருப்பி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது நமக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இதை மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு அடியில் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிறேன். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த பிஸ்கெட் எல்லாமே வச்சுக்கலாம். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு ஒயிட் கலர் கிளாத் கூட வச்சுக்கோங்க. எல்லா பிஸ்கெட்டையும் இதை விட வச்சு மேலே கொஞ்சமாக திருப்பியும் அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டாலும் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும், நமுத்து போகாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. அடுத்து எட்டாவது டிப்ஸு, நாம் பொதுவாக சைடிஷாக அப்பளம் வச்சுக்குவோம். அப்பளம் வறுத்துட்டு ஒரு பேப்பரில் தான் கட்டி வைப்போம். அது வந்து அப்போ சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த டைம் சாப்பிடும்போது எல்லாம் நமுத்து போயிடும். நமுத்து போயிடுச்சுன்னா ஒரு சிலர் வந்து அப்பளம் பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்பளத்தை வந்து வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கவரில் நல்லா கட்டிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். எப்போ வேணுமோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து திருப்பி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் குழந்தைங்க வந்து நல்லா முறுமுறுந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. அடுத்து ஒன்பதாவது டிப்ஸ் தான், பொதுவாக தேங்காய் வந்து நம்ம சட்னிக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஆனால் தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிடணும், இல்லைனா ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அதை எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் வந்து உடைச்ச தேங்காவை வச்சுக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காவை வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆவி காமிங்க. அதிக நேரம் ஆவி காமிக்கக்கூடாது, கரெக்டாக மூணு நிமிஷம்தான். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காவை எடுத்து வெளியில் வச்சிட்றேன். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும் தேங்காய். நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து நல்லா தேங்காய் பூவாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். நான் இப்படியே குட்டி குட்டியாகவே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்காய். நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பத்தாவது டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பொரியெல்லாம் செய்யும்போது ஒரு சில டைமில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எப்படி இது எடுக்கிறதுன்னே தெரியாமல் பொரியில் உப்பு அதிகமான ஒரு சிலர் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அந்த உப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வந்து குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டால் உப்பு வந்து கம்மியாகிடும். ஆனால் பொரியில் அதிகமாகிடுச்சுன்னா எப்படி கம்மி பண்ணுறதான் பார்க்கலாம். எந்த பொரியில் இருந்தாலும் பரவாயில்ல, இதே டிப்ஸை நான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுமாரி பொட்டுக்கடலை அரைச்சி சேர்க்கறதால உப்பும் கம்மியாகும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும், மாறாது டேஸ்ட்டு. இது வந்து எல்லா பொரியலுக்குமே யூஸ் ஆகும் இந்த டிப்ஸு. ஓகே.